ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தாரிணி கிருஷ்ணன்ஸ் ஈஸி டயட். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச். சாண்ட்விச்ங்கிறது பல விதமாக கிடைக்குது. வெஜிடபிள் சாண்ட்விச், எக் சாண்ட்விச், சிக்கன் சாண்ட்விச், சீஸ் சாண்ட்விச், இதிலே பிளேன் சாண்ட்விச் இல்லை கிரில் சாண்ட்விச், இல்லை வெறும் சாண்ட்விச்சில் பட்டர் அண்ட் ஜாம் இல்லை பிளேன் பட்டர், இந்த மாதிரி பல விதமாக கிடைக்குது. இதே கிரில் பண்ணியும் கிடைக்குது. பட் சாண்ட்விச்சில் வெளியில் போடுற ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ரெட். இது எதில் பண்ணுறாங்க? மைதா. முன்ன காலத்தில் ப்ரெட்டு பண்ணுறது அதில் வந்து வெண்ணெய் போட்டு பண்ணுவாங்க. இந்த காலத்தில் வெண்ணெய் ரொம்ப ஜாஸ்தி, அதனால இதில் வனஸ்பதி ஆயில் போடக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா ப்ரெட்டு ரொம்ப சீப்பாக கிடைக்குது. இல்லைங்க, நாங்கள் மைதா ப்ரெட் சாப்பிட்றதில்ல, நாங்கள் வீட் ப்ரெட் இல்லை ப்ரௌன் ப்ரெட் அதான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வீட் ப்ரெட் வீட்டில் பண்ணால் அது ஹார்டாக இருக்கும், நம்மளால் அதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கடிச்சு தான் சாப்பிட முடியும். ஆனால் வீட் ப்ரெட் வெளியில் கிடைக்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ வெறும் அதை கலர் போடுறாங்களா, இல்லை சுகரை கேரமலைஸ் பண்ணி போடுறாங்களா, இதெல்லாம் கேள்விக்குறி நிறையா இருக்குது. ஸோ ப்ரௌன் ப்ரெட் இல்லை வீட் ப்ரெட் இல்லை மல்டி கிரெயின் ப்ரெட், இதெல்லாம் ஹெல்த்தின்னு நினச்சிட்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் சாப்பிட முடியாது. ஏன்னா சில இடத்துல அது வெறும் கலர் போட்ட ப்ரெட்டாக இருக்கலாம். மேலே இந்த மல்டி கிரெயின் தூவி இருந்தால் கூட அதில் உள்ள என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இதை தவிர அந்த பட்டர் எக்கச்சக்கமாக தடவுவாங்க உங்கள் கண்ணு எதிர்க்க. பட் அந்த பட்டர் வந்து நம்ம வாங்குகிற பட்டரை விட ஒரு ஜாஸ்தி மஞ்சள் கலராக இருக்கும். ஸோ இது நிஜம் பட்டரா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா அதில் டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குன்னா இது இருதய நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ வெஜிடபிள் சாண்ட்விச்னு பார்த்தீங்கன்னா கியூக்கம்பர், தக்காளி, வெங்காயம், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதை கட் பண்ணி ரொம்ப நேரம் வச்சா இதில் ஈ மொச்சா, இது ப்ராப்ளம். அதை தவிர இதை வந்து இப்போ தக்காளி வந்து காலையில் ஒரு 10 o'clock அதை கட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நம்ம ஒரு 2 o'clock அதே தக்காளி சாப்பிட்டா ப்ராப்ளம் தான். ஏன்னா கெட்டு போயிடும். ஏன்னா நம்ம ஊர் வந்து சூடு, அதனால் சம்மர் டைமில் அந்த சாண்ட்விச் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் சிக்கன் சாண்ட்விச். அந்த உள்ளே வைக்கிற அந்த சிக்கன் எப்போ பண்ணினாங்க, இதை எங்கே வச்சுருக்காங்க, இதை ஸ்டோர் பண்ணுற விதம், இது உடனே பண்ணுறாங்களா? ஏன்னா நீங்கள் பார்ப்பீங்க சாண்ட்விச் கடையெல்லாம் வெறும் ஒரு பொட்டி வண்டி தான், அதில் எல்லாம் வச்சு அப்படியே விற்பாங்க. ஸோ நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். இந்த வெஜிடபிள் சாண்ட்விச்சில் உருளைக்கிழங்கு வேக வச்சு கூட போடுவாங்க, அது கூட எப்போ வேக வச்சாங்க, இது ஒரு க்வெஸ்டின். இப்போ எக் சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக எக்கு போட்டு பண்ணால் ஓகே, பட் இல்லைன்னா எக்கு கூட கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ சீஸ், இது நம்ம எதிர்க்க தான் சீஸை போட்டு கொடுக்குறாங்க. அண்ட் யூஸ்வலி சீஸ் சாண்ட்விச் கிரில் பண்ணுவாங்க, ஸோ இது கம்பேரட்டிவ்லி சேஃப். பட் சீஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ சீஸ் ஸ்லைஸ் வாங்கி போட்டாங்கன்னா அதில் அந்த ஸ்லைஸ் இல்லை க்ரீமி சீஸ் அந்த மாதிரி வாங்கி போட்டாங்கன்னா இது வந்து அந்த புரத சத்தும் கம்மி, அதில் ஆட் பண்ணுற அந்த டிரான்ஸ்ஃபேட்ஸ் ஜாஸ்தி. ஸோ ஜாகிரதையாக இருக்கணும். ஸோ சாண்ட்விச் என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றீங்க ப்ராப்ளம் இல்லை. நிறைய பேர் லன்ச் டைம் இல்லை இந்த 4 to 6 இந்த டைமில் வெளியில் ஃப்ரெஷ்ஷாக சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்றோம், ப்ரெட்டு தானேங்க இது ஹெல்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெட்டு வீட்டில் நம்ம பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தி. சரி, எங்களுக்கு ப்ரெட்டு பண்ண தெரியாதுங்க. சரி, வெளியிலேருந்து ப்ரெட்டு வாங்கி என்றைக்கோ வீட்டில் செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நீங்கள் நல்ல வெண்ணையாக வாங்குவீங்க, காயை ஃப்ரெஷ்ஷாக நறுக்குவீங்க, இல்லை அதில் என்ன போட்டு செய்கிறீங்களோ ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவீங்க. பட் இதே வெளியில் சாப்பிட்டிங்கன்னா அது கூட கொடுக்குற சாஸு, சட்னி, இது எல்லாமே வந்து நம்ம அப்படியே சாப்பிட்ற விஷயம், சட்னி வேற வேக வைக்காத ரோவாக கொடுக்குற விஷயம், இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் வரலாம். பட் சாண்ட்விச்சோட நியூட்ரிஷன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அதுக்குள்ளே கார்போஹைட்ரேட் சத்து தான் இருக்குது. ஏன்னா ப்ரெட்டில் நிறையா கார்போஹைட்ரேட், சிறிய அளவு புரத சத்து இருக்குது. நிஜமாக கோதுமை ப்ரெட்டு போட்டாங்கன்னா அதில் நார் சத்து வரும், பட் இல்லைன்னா நார் சத்து அந்த அளவு வெறும் ப்ரெட்டில் கிடையாது. பட் கொழுப்பு சத்து 10-30% இருக்குது அதில். ஸோ இது வந்து ஹெல்த்தின்னு நினச்சிக்காதீங்க. அதுக்கும் மேலே பட்டரை போட்டு தடவி சாப்பிடும்.
இந்த கிரில் சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா உள்ளே போடுற பட்டரை தவிர மேலே வேற பட்டர் போட்டு கிரில் பண்ணி கொடுக்குறாங்க. ஓ, கிரில் சாண்ட்விச் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்கிற காரணம் மேலேயும் நிறைய கொழுப்பு சத்து போடுறாங்க. ஸோ சாண்ட்விச்சுங்கிறது வீட்டில் பண்ணி எப்பாவது ஒருக்க மாதத்துக்கு ரெண்டு தடவை சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை. அண்ட் அதுவும் தெரிஞ்ச இடத்துலேருந்து, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேக்கரியில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹோல் வீட் பிரெட் கிடச்சி அதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ஓகே. பட் ஜென்ரலாக வெளியில் சாப்பிட்றது ஃபஸ்ட்டு ஹைஜீன் ப்ராப்ளம், அடுத்தது அது உள்ளே போடுற பட்டர் ஹெல்த்தியா அடுத்த க்வெஸ்சன், மூணாவது எப்போ பண்ணி எப்போ கொடுக்குறாங்க உங்களுக்கு சட்னி இல்லை வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி இல்லை எக்கு இல்லை சிக்கன், இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் எப்போவது சாப்பிடுங்க. பட் இது ஹெல்த்தி ஐட்டம் அப்படின்னு நினச்சி நீங்கள் நிறையா அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கூட ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ வியூவர்ஸ், ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.